அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/8/2022 சுபக்ருது வருடம் ஆடி மாதம் 23 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம். இன்று சாதகமான நாளாக மாறும். நீங்கள் நம்மால் சாதிக்க முடியும் என்று எண்ணுவது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும். இந்த உணர்வின் மூலமாக தடைகளை தாண்டி செல்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான சாத்தியம் இல்லை. அதிக செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள். தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. உங்களது பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று ஏற்றது அல்ல. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. அதிக செலவினங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இன்று செயல்களை செய்தீர்கள் என்றால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். மனதில் தெளிவு பிறக்கும் நாளாக அமைகிறது. திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீர்கள். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளிடமிருந்து உங்களது திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள். பணியில் உங்களது தனித்தன்மையை காட்டுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். அதனை சிறப்பான முறையில் சேமிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இந்த நேரத்தை கழிப்பீர்கள். துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள். அவருடைய பாராட்டை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழியாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. அதிக பணிகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் பதட்டம் சிறிது அதிகரித்து காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பிரச்சனை நிறைந்து காணப்படும். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் கவலையை கொடுக்கலாம். தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனையை பெறுவது மிகவும் நல்லது. இதன் மூலமாக உங்களது நட்பின் சிறப்பை உணர முடியும். பணியை பொறுத்தவரை பதட்டம் காணப்படலாம். நல்ல பலனை பெற இன்று திறமையாக திட்டமிட வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது. தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக துணையிடத்தில் இன்று சிறப்பான நாளாக பகிர்ந்து கொள்வீர்கள். உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்று காணப்படக்கூடிய கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை கொடுக்கும். இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெற முடியும். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணி சுமை காணப்படலாம். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்க இயலாது. மருத்துவ செலவுகள் காணப்படலாம். இது தவிர்க்க இயலாதது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையை இழக்க நேரிடலாம். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை தலைவலியை ஏற்படுத்தலாம். எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. உங்களது ஆர்வங்களை மேம்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இன்று காணப்படும். பயனுள்ள முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி காண்பீர்கள். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு அதிக பண வரவு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்புடன் காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணும் நாளாக அமைகிறது. கடினமான செயல்கள் கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்கள் சிறப்பான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை இன்று அர்ப்பணிப்புடன் பணி செய்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் கடன் மூலமாக பண வரவு பெற முடியும். பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சமநிலையோடு இருப்பீர்கள். உங்களுடைய இந்த மனநிலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்தை வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களது மனதில் நம்பிக்கை உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக விழிப்புணர்வு காணக்கூடிய நாளாக அமைகிறது. இது உங்களது வளர்ச்சிக்கு வெற்றிக்கும் வழிவகுக்கும். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் வழி தேடிக் கொள்வீர்கள். விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைப்பது, இதனை தவிர்ப்பது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கையாளும் போது கவனம் தேவை. பணியின் போது தவறுகள் நேர்பட வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம். இதனால் உங்களது தேவைக்கான கடன் வாங்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துணையிடத்தில் மனம் திறந்து உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு திருப்தி அடைவீர்கள். பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள். இது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று பணியிடத்தில் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல முடியாமல் இருக்கலாம். இதனை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் விரக்தியை துணையிடத்தில் காட்டுவீர்கள். நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஓய்வெடுப்பது அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது பணிகளை எளிதில் முடிப்பீர்கள். பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாக செய்து முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீர்கள். உங்களின் இந்த நேர்மறை அணுகுமுறை காரணமாக பிறருக்கு எடுத்துக்காட்டாய் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். இசை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பது மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உற்சாகத்தை பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கணிசமான வங்கி இருப்பை பராமரிப்பீர்கள்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.